यस्याम् संगिनीनां अङ्गनानाम् अतिमधुरेण गीतरवेण आकृष्यमाणा अधोमुख रथतुरङ्गः पुरः पर्यस्तपत स्तपताकापट

உட்காந்துண்டு சங்கீதத்தில் ஈடுபட்டு ஸ்திரீகளினுடைய ரொம்ப மதுரமான குரல் அந்த கீதரை வேண அந்த கீதத்தினுடைய கீதத்தினுடைய சப்தங்களினால் இழுக்கப்பட்ட அது ஆகாசத்தில் திவசகரக கச்சன்னு லக்ஷியத்தே அந்த திவசகரன் ஆனவன் கார்த்தால் உதிக்கிறது சாயந்தரம் ஆறுதுங்கிறது ஒரு ஒரு சாதாரண ஒரு நேச்சுரலி நடக்கிற ஒரு அக்கரன்ஸு ஸோ இங்கே வந்து மேலே அவர் உச்சியில் வந்து இருக்கார் இருக்கும் போது என்ன அப்படின்னா அவர் மேலே இருக்கிறதுனால அந்த இந்த இந்த பில்டிங்ஸ் எல்லாம் அந்த உஜ்ஜயினியில் இருக்கிற அந்த பிராசாதங்கள் எல்லாமே அவ்வளவு உயரமாக இருக்கின்ற காரணத்தினால் அதில் இருந்து பாட்டு பாடுகின்ற அந்த ஸ்திரீகளினுடைய அதிமதுரமான அந்த கீதத்தினுடைய சப்தத்தினால் இழுக்கப்பட்ட அந்த இரத துரங்கக புற்பரியஸ்தம் அப்படின்னா அந்த சூரியனுடைய ரதத்தினுடைய துரங்கங்கள் இருக்கு பாருங்கோ துரங்கங்கள் அந்த குதிரைகள் வந்து தன்னுடைய அதோ முகம் கீழே வந்து பார்க்கறதான் இது என்ன ஒரு சப்தம் எவ்வளோ நன்னா இருக்கு கேட்கறதுக்குன்னு அது வந்து இழுக்கப்படுறது அந்த குரல்னால அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அந்த ரத பத்தாக்கா படகை அந்த ரத்தத்தினுடைய பதாகம்னா கொடி அந்த கொடியினுடைய துணி அது அது வந்து அது வந்து புற்பர்யஸ்த அப்படின்னா அதுவும் வீசுது அது வீசுகின்ற அதுவும் வீசுகின்ற காரணத்தினால் அவாங் முக்கனா இருக்கிற காரணத்தினால் என்ன சாரி புறக முன்னாடி வந்து பர்யஸ்தக அப்படி விழற காரணத்தினால் அது வந்து எப்படி தெரியறதுன்னா அந்த மகாகாலனுக்கு மகாகாலனான பரமேஸ்வரனுக்கு கிருத செய்யப்பட்ட ஒரு நமஸ்காரம் போல் பிரதி தினம் லக்ஷ்யதே கச்சன்னு திவசகரக தினம் போகும்போது அந்த திவசகரக இந்த மாதிரி ஒன்றுத்த பண்ணிட்டு போகிறார் அவரால் அந்த திவசகரக லக்ஷ்யதே விலோக்கியதே அங்கே லோக்கைகி அப்படின்னு அர்த்தம் சொல்லக்கூடியதா ஸோ எஸ்யாம் எந்த உஜ்ஜயினி நகரத்தில் உத்துங்கம் அப்படின்னா ரொம்ப ஒசர உயர்ந்து இருக்கின்ற சௌத அப்படின்னா உங்களுக்கு பிராசாதங்கள் அந்த சௌத உற்சங்க அந்த பிராசாதத்தினுடைய உச்சியில் சங்கீத சங்கினி நாம் சங்கீதத்தில் சங்கினி அப்படின்னா சங்கம் நடத்தும் சங்கம் யாருக்கு இருக்கோ அதாவது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன்னு அர்த்தம் சங்கீத சங்கினி நாம் பா பாட்டில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற அங்கனானாம் ஸ்திரீகளினுடைய அதிமதுரேன மிகவும் மதுரமான கீத ரவேண அந்த கீதத்தினுடைய சப்தம் ரவஹன சப்தம்னு அர்த்தம் அந்த ரவேண ஆக்ரிஷ்யமான இழுக்கப்பட்ட அதோமுக ரதத்துறகா ஸோ கீழே பார்க்கப்பட்ட முகத்தோடு இருக்கின்ற ரத துரங்காக அப்படின்னா அந்த செந்தனத்தில் அந்த இரத்தில இருக்கிற அஸ்வாகா எதில் அப்புறம் புர்ப்பர்யஸ்த ரதா ரத பதாகா பட்டக முன்னாடி புரக அப்படின்னா முன்னாடி பர்யஸ்தக க்ஷிப்தக விழப்பட்ட அந்த ரதத்தின் ரதத்தினுடைய பதாகாயாக அந்த கொடியினுடைய பட்டக அந்த வசனம் அதாவது காத்துக்கு அது ஆடுறது ஆடும்போது அது முன்னாடி விழற மாதிரி இருக்கு அப்படி இருக்கிறதுனால கிறாகா செய்யப்பட்ட மகாகாலாய அந்த உஜ்ஜயின மகாகாலேஸ்வர் அந்த ஜோதிர்லிங்காய பிரணாமாக பிரணா பிரணாமங்கள் ஏன சக தாத அது போல பிரதி தினம் ஒவ்வொரு நாளும் கச்சன்னு போய்கொண்டு திவசகர சூரிய லக்ஷ்யதே லோகைஹி சரியா ஆ இருக்குல்ல இந்த மாதிரி தானே ம் அதுக்கப்புறம் ஆ ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் படிங்களா यस्यामच hmm. संज्ञा रात्र <coughs> इव hmm. सिंदूर मणिकुटी मेशो प्रारब्ध नील कमलिनी परिमंडला इव मरकत वेधिकासु गगनपर्यस्ता इव वैदूर्य मणिभूमिषु तिमिर पटल विघटन उद्यता इव कृष्णा गुरु धूममण्डलेषु कृष्ण अगरु धूममण्डलेषु కాపంక్ ప్రాళంబేషు వికచకమచుబిబిని ప్రభాతంద్రికామధ్యపతివ స్ఫటికృతి ప్రభాస్ சிதபதாக அம்ஷுகேஷு பல்லவிதா சூரியகாந்த உப்பலேஷு ராகுமுக குகர ப்ரவிஷ்டா இவ இந்தரனீல வாதாயன விவரேஷு விராஜன்தே அந்த நகர அந்த உஜயினியில் ரவி கபஸஸ்தயா விராஜயந்தே விராஜந்தே ரவி கபஸ்தயா அப்படின்னா கபஸ்தினா அவங்களுக்கு வந்து கிரணங்கள்னு அர்த்தம் ரவியினுடைய கபஸ்தயா அந்த கிரணங்கள் விராஜந்தே இந்த மாதிரி பரிமளிக்கின்றன அதாவது அந்த ரவியினுடைய கிரணங்கள் ஒவ்வொரு விஷயத்தில் விழும்போது அது போல இருக்குங்கிறது தான் இந்த ஃபுல் வர்ணனையுமே சரியா ஸோ அந்த ரவி கபஸ்தையகா அது வந்து மணி குட்டிமேஷு ராக விராஜந்தே ஸோ வந்து இந்த ரவி கபஸ்தைய இந்த சூரியனுடைய கிரணங்கள் சிந்தூர மணி கொட்டும குட்டிமேஷு சிந்தூர மணி குட்டிமம்னா இந்த இடத்துல பிரபால ரத்தனம்னு போட்டிருக்கார் அதாவது இது பவழங்கள் அதனால ஆக்க விசேஷ அந்த ரத்த மணிகள் அதனால கட்டப்பட்ட குட்டிமேஷு ஒரு 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 ஃப்ளோர்ல இல்லைன்னா ஒரு இதுல ஸ்லாபில் இல்லைன்னா ஒரு பீட்டத்தில் அது வந்து இந்த சூரியனுடைய கிரணங்கள் விழும்போது சந்தியார சந்தியாராக அருணா இவ சந்திகா சந்தியாகலத்துல இருக்கிற அந்த செவப்பு கலர் போல காணப்படுகிறது அந்த சூரிய கிரணங்கள் அதுக்கப்புறம் மரகத வேதிகாசு பிராரப்த நீல கமலினி பரிமண்டலா இவ மரக்கத்தம் மரக்கத்தால் ஆன வேதிக்க வேதிகாவில் இந்த சூரிய கிரணங்கள் விழும்பொழுது பிராரப்த நீல கமலினி பரிமலா இவ அதாவது பரி பரிமண்டலா இவ உண்டாகப்பட்ட நீல கமலினி அப்படின்னா ப்ளூ லோட்டஸ்ஸு அது போல கா காட்சி அளிக்கிறது இது வந்து எதில் விழும்போது இந்த மரகத வேதிக்காவில் விழும்போது சரியா அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆச்சரித்தம் நீலகமலினீஷு பரிமண்டலம் லூட்டணும் ஐகிதே ஸோ எந்த ஒரு நீல கமலினியில் வந்து விழப்பட்ட ஒரு ரேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இந்த சூரிய கிரணங்கள் இந்த மரகத வேதிக்கையில் விழும்போது அதுக்கப்புறம் ககன அப்புறம் வைடூர்யமணி பூமிஷூ ககன தல பரியஸ்தா இவை வைடூர்யமணியால் பதிக்கப்பட்ட ஒவ்வொரு பூமி பூமிகளில் விழும்பொழுது தல பரியஸ்தா இவ அப்படின்னா ஆகாசத்தில் அப்படியே வந்து அந்த சூரியனுடைய கிரணங்கள் படர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கான் அதுக்கப்புறம் கிருஷ்ண அகரு தூம மண்டலேஷு கிருஷ்ண அகரு அப்படிங்கிறது அந்த இது அது பேர் என்ன சொல்வேல் அகருன்னா அந்த சுவாமி கேத்துவமே ஊதுவத்தி ஊதுவத்தி இன்னொன்னு தசாங்கம் மாதிரி அதில் அதனுடைய தூம மண்டலேஷு அதனுடைய தூமத்தில் அந்த தூம கூட்டத்தில் விழும்பொழுது திமிர ப பட்டல விகட்டன உத்தியதா இவ அது வந்து அந்த கிரணங்கள் வந்து அப்படியே வந்து அந்த திமிரத்தினுடைய திமிரம்னா இருட்டு அதனுடைய பட்டலம்னா சமூகம் அதை விகட்டன உத்தியதா இவ அதை உடைப்பதற்கோசரம் முயற்சி செய்வது போல் காணப்படுகிறது இந்த ரவிகபஸ்தயா சரியா அதுக்கப்புறம் முக்தா பிராலம்பேஷு அபிபூத தாரகா பங்க அதாவது முக்தா பிரபால பிராலம்பேஷு அப்படின்னா முத்துக்களால் ஆக்கப்பட்ட ஒரு பிராலம்பலம்னா தோரணம்னு வச்சுக்கோங்க அதில் விழும்பொழுது எப்படி இருக்கு இந்த சூரிய கிரணங்கள் அப்படின்னு அப்படின்னா அபிபூத தாரா பங்கா இவ கீழே தல் அபிபூதம் அப்படின்னா திரஸ்கிருதம்னு அர்த்தம் கீழே தள்ளப்பட்ட தாரா பங்கன்னா அந்த சூரியகிரணங்கள் அந்த முத்து மாலையினால் ஆக ஆக்கப்பட்ட ஒரு தோரணத்தில் வந்து இந்த சூரிய கிரணங்கள் விழும்பொழுது அது எப்படி தெரியறது அப்படின்னா ஈவன் த ஸ்டார்ஸ் வந்து அதனுடைய அந்த நட்சத்திரங்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு பிரகாசம்ங்கிறது இல்லை ஸோ இந்த முத்துக்கள் மேலே இந்த சூரிய கிரணங்கள் விழும்போது அப்படி ஜொலிக்கின்ற காரணத்தினால் அந்த இடத்துல அபிபூத்தாக தாரக பங்கா எங்க அங்க வந்து இந்த நட்சத்திரங்களினுடைய பங்க வரிசை அந்த வரிசைகள் எல்லாமே அபிபூத்தாகான்னு திரஸ்கிருதாகா அது போல காணப்படுகிறது அதுக்கப்புறம் நிதம்பினி முகேஷு கமல சும்பினம் இவ நிதம்பினி முகேஷு அப்படின்னா ஸ்திரீகளினுடைய முகத்துல வந்து இந்த ரவி கபஸ்தையாக விழும் பொழுது எப்படி அப்படின்னா விகச்ச கமல சும்பின இவ ஆசிஃப் வந்து அது வந்து நன்னா விகச்சம்னா பூத்த ப்ளூமான பூத்த கமலத்தினுடைய முகத்தில் இந்த சூரிய கிரணங்கள் சும்மனம் பண்ற போ மன்றது போல இருந்துதான் அந்த ஸ்ரீகணனுடைய முகத்துல விழும்பொழுது அதுக்கப்புறம் ஸ்பட்டிக பித்தி பிரபாசு பிரபாத சந்திரிகா மத்திய பதிதா இவ அதாவது ஸ்பட்டிக ஸ்பட்டிகம் மால ஆக்கப்பட்ட பித்திகள்னா செவுரு அந்த செவருல பொழுது பித்தி பிரபாசு அந்த ஒளியில் அது எப்படி இருக்கு அப்படின்னா பிரபாத சந்திரிகா மத்திய பதிதா இவ காலை வேளையில் இருக்கின்ற சந்திரனுடைய ஒளிக்கு நடுவில் போய் விழுவது போல் காணப்பட்டுதான் புரியுறதா ஏன்னா ஸ்பட்டிக்கம் வந்து உங்களுக்கு வெள்ள அதுக்குள்ள இது போய் விழுந்தது அப்படின்னா காலையில அந்த சந்திரனுடைய சந்திர சந்திரிக்கா இருந்ததுன்னா அதுக்கு நடுவில் இந்த சூரிய கிரணங்கள் விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி காட்சி அடிச்சுதான் அதுக்கப்புறம் சித பதாக்கா அம்சுகேஷு ககன சிந்து தரங்க அவலம்பின இவ சிதம்னா வெள்ளை வெள்ளையான பதாக்கம் அப்படின்னா கொடி அந்த பத்தாக்கம் அந்த ஒயிட் ஃப்ளாகு அதில் வந்து இது இந்த ரவி கவஸ்தையாக விழும்பொழுது ககன சிந்து தரங்க அவலம்பின இவ ககன சிந்து அப்படின்னா ஆகாஷ கங்கை அந்த கங்கையினுடைய தரங்கத்தை அவலம்பின இவ அதை பிடித்து கொண்டு அதுபோல் காட்சி அளிக்கிறது சரியாக்கா அதுக்கப்புறம் சூரியகாந்த உபலேஷு பல்லவிதாக இவை சூரியகாந்த மணி உபலகன்னா உங்களுக்கு கல்லுன்னு அர்த்தம் சூரியகாந்த உபலே உபலேஷு அந்த சூரியகாந்த கற்களில் விழும்பொழுது பல்லவிதாக இவ அதுலேருந்து அந்த கிசலயங்கள் வந்தது போல காட்சி அளிக்கிறது சஞ்சாத கிசலையாக இவ அதுக்கப்புறம் முக குகர பிரவிஷ்டா பிரவிஷ்டா இவ அது நீலவாதாயன விவரேஷு ராகு முக குகர பிரவிஷ்டா இவ இந்திர நீல வாத்தாயன விவரேஷு இந்திர நீல கற்களுக்குள்ள கற்கள் மேலே அதனுடைய ஒரு விவரம்னா உங்களுக்கு வந்து பொந்துணர்த்தோம் ஸோ இந்திர நீலானி தைகி ரச்சித்தானி வாத்தா வாத்தாயனானி அதனால் ஆக்க கன்ஸ்ட் பண்ணப்பட்ட கவாக்ஷங்கள் அதில் தேஷாம் விவரேஷு அதனுடைய ஓட்டையில அந்த கேப்பில் விழும்பொழுது அது எப்படி இருந்ததான்னா ராகு ராகுவான அந்த கிரகணம் அந்த கிரகம் அதனுடைய எது முகம் அதர் அதனுடைய முகத்தில் இந்த சூரியனானது அந்த இந்த காலத்தில் எப்படி வந்து சூரிய கிரகணத்தில் மாட்டிக்குமோ அது மாதிரி காட்சி தான் ராகுவினுடைய முகத்தில் விழுந்த மாதிரி காட்சி அழிச்சு தான் அது வந்து நீலங்களினால் ஆக்கப்பட்ட ஒரு கவாக்ஷங்களுக்கு நடுவில் விழும்பொழுது சரியா இருக்கா இவ்வாறாக இந்த ரவி கபஸ்தையாக விராஜந்தே சரியாருக்கா ம் अनुपजात चक्रवाक सुरत प्रदीपाह संजात मदन अनल दिग्धाः इव यान्ति कामिनीनां भूषणप्रभाभिः वा बाल आतप சோ மேலும் என்னன்னா அந்த அந்த நகரத்துல வந்து அந்த ஸ்திரீகள் போட்டு இருக்கிற நகையினுடைய ஒளியினால அங்க வந்து அனுபஜாத்தம் திமிரம் அங்க வந்து உபஜாத்தமே இல்லை திமரங்கன்னா இருட்டுங்கிறது உண்டாகிறதே இல்லை சர்வதா வந்து ஒரு பிரகாசத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் சக்கரவாக்க பறவைகள் என்ன பண்ணும் அவைகளுக்கு வந்து இரவுல வந்து சம்போகம்ங்கிறது இருக்காது அவைகள் வந்து ப பகல்ல தான் இருக்கும் அதனால அவிகட்டித மித்துனா அப்படின்னா அவ்விகட்டனம் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு செப்பரேஷன் அர்த்தம் அங்கே பிரிக்கப்படாத ஒரு சக்கரமா வாக்கமிதுனா அப்படின்னா சதாசர்வகாலம் அவைகள் இரண்டும் சேர்ந்தே இருக்கு சக்கரவாக்க பறவைகளினுடைய ஜோடி அதனால மேலும் என்ன அப்படின்னா இந்த சுரத்த பிரதீப்பாக அதாவது இந்த வியர்த்தீகிருத்த சுரத்த பிரதீபாகனா அங்க நிஜமாக இருக்கின்ற அந்த இதெல்லாம் வெளிச்சங்கள்லாம் வந்து அவைகள்லாம் வியர்த்தீகிருத்தம் அந்த வர்த்தீகிருத்தாக சுரத பிரதீப்பாக அப்படின்னா எவைகளினால இந்த சம்போக தீபங்கள்ங்கிறது சதா சர்வகாலமும் நிஷ்பலமாக்கப்பட்டதோ அவைகள் எவைகள் அப்படின்னா இந்த பூஷண பிரபாபிகி இவா அந்த ஸ்திரீகள் காமினி நாம் பூஷண பிரபாபிகி வியர்தீகிருதாக சுரத பிரதீபாக இவர்களினுடைய இந்த காமினி ஸ்ரீகளுனுடைய அந்த பூஷணங்களினுடைய பிரகாசத்தினுடைய அதிசயேன ராத்திரி அப்ரதீத்தியா தினப்பிராந்தியா சக்கரவாக்காக அது உண்டு

அதை வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் ஜுவலந்தி எது அப்படின்னா இந்த 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 இதனால் இந்த காமினியினுடைய பூஷணங் பூஷணங்களினுடைய பிரபையினால் சரியா ஆவைகள் மேலும் எப்படி இருக்குது அப்படின்னா பால ஆதப்ப பிஞ்சராக இவ ரஜன்யக பால ஆத்தப்பம் அப்படிங்கிறது இளஞ்சூரியன் அந்த இளஞ்சூரியனுக்கு என்ன ஒரு மஞ்ச கலர் இருக்குமோ அது போல இருக்கின்ற ரஜன்யகை சரியா இருக்கா ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா இந்த நகரத்தில் இந்த சுந்தரிகளனுடைய இந்த ஆபூஷணம் இந்த பூஷணத்தினுடைய காந்தி அப்படிங்கிறது எப்பவுமே வந்து பிரகாசிச்சுட்டுருக்கிற காரணத்தினால் கார்த்தால இருக்கிற அந்த சூரியனுக்கு சமானமான ஒரு பால ஆத்தபம் அதுக்கு வந்து என்ன ஒரு பிஞ்சரம் ஒரு மைல்டான ஒரு மஞ்சள் கலர் இருக்குமோ அது மாதிரி ராத்திரியில் கூட அந்த மாதிரி இருக்குது ரஜினி ரஜினி கூட அந்த மாதிரி இருக்கு ஒரு பால ஆத்தப்பத்தோட அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த காமினாம் பூஷண பிரபாவிகி இந்த காமினி இந்த ஸ்திரீகளினுடைய பூஷணத்தின் ஆபூஷணத்தினுடைய அந்த ஒளியின் ஒளிகளின் காரணத்தினால் இது வந்து ரஜன்யக அப்பி இரவுகளும் கூல கூட பால ஆத்தப்பிஞ்சராக ஒரு இளஞ்சூரியத்தினுடைய மஞ்சகலர் போல இருக்கு ஓ இருங்க அதுக்கப்புறம் மேலே என்ன அப்படின்னா இரு இருட்டே இல்லாத காரணத்தினால் இந்த சக்கரவாக பக்ஷிகளுக்கு ஒரு வியோகமே இல்லை அது ஒன்று இன்னொன்று வந்து சுரத்த கிரீடாவினுடைய சமயத்துல எரியப்படுற அந்த தீபகம் அந்த தீபத்துக்கு வந்து வேலையே இல்லை அவைகள் வியர்த்தமாக போயிடுச்சு ஏன் அப்படின்னா எப்பவுமே வந்து இந்த காவினிகளுடைய பூஷண பிரபாவியே அங்கே வந்து வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் மேல என்ன மனுஷாலினுடைய அந்த ஹிரதயத்தில் உற்பத்தமாகின்ற அந்த காமாக்னி அந்த பிரேம ஜுவாலா அப்படிங்கிறது எல்லா திக்கையும் தகிச்சின்ருக்கு சஞ்சாத மதன அனல திக்தாகா உண்டாகப்பட்ட மதன மதனேன மதனத்தினால் வர ஒரு அனலம் அனலங்கிறது நெருப்பு அந்த அனலேன எல்லா திக்கும் வந்து எரிஞ்சுட்டுருக்குங்கிற காரணத்தினால் இந்த ரஜன்ய வந்து எப்படி யாந்தி அப்படின்னா இது மாதிரி இந்த காமினி நாம் பூஷண பிரபாவி பால ஆதப்ப பிஞ்சராக இவ ரஜன்ய பவந்தி யாந்தி கச்சந்தினா காலத்தை கழிக்கிறது சரியா இருக்கா ஆ அதான் மேல இந்த திருப்பி உங்களுக்கு திக்தாக இவங்கிற இடத்துல கிரியா உத்பிரேக்ஷா பால ஆதப்ப பிஞ்சராக இவங்கிற இடத்துல உங்களுக்கு குணோத் ஆ ரெண்டும் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நைரபேட்சியேன சம்சருஷ்டி அலங்காரம்னு போட்டார் அதுக்கப்புறம் வேற என்ன போட்டிருக்காருங்க இங்க வந்து ஆஹ் அத்த சக்கரவாக்கமிதுனான விகடன சம்பந்த சத்துவே அப்படி அத்த அசம்பந்த பிரதிபாதன அநேக அதிசயோக்தி சாரி பிரதிபாதனாத் பிரதிபாதனாத் ஏகாதி ஏகாதிசயோக்தி அதுக்கப்புறம் அபராஜ சுரத்த பிரதீபானாம் வியர்த்தி சம்பந்தா அபாவே அப்படி தம்பந்தன சம்பந்த பிரதிபாதனாது அதிசயோக்தி வாச்சியத்துவ அபாவாத் பிராந்திமான் அலங்கார துவனிஷ அலங்கார துவனிஷ வாச்சியம் மூலமாக சொல்லாததுனால இங்கே வந்து பிராந்திமான் அலங்காரம் துவனியாக தெரிகிறதுங்கிறார் வந்து இங்க வந்து கீழே வந்து அந்த இது போட்டிருக்கார் வாச்சியத்வா பாவாத்து பிராந்திமான் அலங்கார அலங்கார துவனிஷ்டன்னு போடுறார் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அலங்காரம் பிராந்திமத் அலங்காரம் வெங்கியமா தெரியிறது அப்படின்னு சொல்லிக்கலாம் சரியா ஏன்னா வந்து வாச்சியமா போடா பிராந்திங்கிற வாரத்தை போடாததுனால சரியா இருக்கா மேலே படிங்க இந்த துவனி வந்து கிருஷ்ணா மோகன் தான் இல்லையா இல்ல நம்ம இவ்வளவு போட்டிருக்காரு திரிபாட்டியும் போட்டிருக்காரு ரெண்டு பேரும் போட்டிருக்காரு आ इवो हदां बक्को okay. अपरीरा सेरि आवा नामचर सन्निहिता विषमलोचनाम अनवरतम अतिमधुरो प्रतिप्रलापयव प्रसर्पन मुखरी करोति मकरकेतुदाह हेतुभूतो कुल குல மேலும் என்ன யாம் மேலும் என்ன அப்படின்னா இந்த மத் மகர கேது தாக ஹேது பூதக ரதி பிரலாபக இவ இந்த மகர கேது அப்படிங்கிறது மன்மதன் அவனுடைய தாக தாகத்தினால் அவனுடைய அவனை எரிச்சது இல்லையா அந்த காமதேவனுடைய யக தாக அந்த சிவனுடைய மூணாவது கண்ணால அஹ் பஸ்மீகிருத்தம் அது அது சக ஏவதுபூத அவன் அதுதான் காரணபூதம் எதுக்கு எஸ் அப்படின்னா இந்த ரத்தியினுடைய பிரலாபத்துக்கு இந்த காம பத்னி இந்த கா இவனுடைய மன்மத்தனுடைய பத்னியான ரத்தியினுடைய பிரலாபம் அவளுடைய கிரந்தனம் அவளுடைய புலம்பலுக்கு எது காரணம் அப்படின்னா இந்த மகரகேது தாககேது பூத்தக ரதி பிரலாபக இவ இந்த மகர மன்மத்தனனுடைய தாகத்துனால எரிஞ்சு போனதுனால அது அந்த எரிந்தல் அப்படி எரிஞ்சு போனது அப்படிங்கிறது இந்த ரதி பிரலாபத்துக்கு காரணமாக இருக்கின்ற அந்த ரதி பிரலாபகம் இவை மேலும் என்ன அப்படின்னா பவன கலஹம்ச குல கோலாகலக இந்த பவன கலஹம்ச குல கோலாகல இந்த பவனத்தில் இருக்கின்ற அந்த கலஹம்சாக அதனுடைய சமூகம் அந்த பவன கல குல பவன கலஹம்ச குல கோலாகலத்துக்கும் என்ன அப்படின்னா இந்த மகரகேது தாக ஹேது பூத்தாக தான் அப்ஜெக்டிவ் எப்படி அப்படின்னா மகரகேதுனா மகரகேத்துனானா இந்த மன்மத்தன் மன்மதேன அந்த மன்மத்தினா மன்மத்தின மன்மத்தனினால் தாக தாகங்கிறது திருப்பியும் வந்து அதே சந்தாபம் தான் அந்த மன்மத்தினால் யக தாக எந்த ஒரு தாவம் தாகமானது எந்த ஒரு சந்தாபமானது உண்டாகப்பட்டதோ தசிய ஹேதுபூத அதனுடைய காரண இருந்து கொண்டு பவனானாம் ஏ கலஹம்சாக தேசாம் குலானி தேஷாம் கோலாகல அனவரதம் இடைவிடாமல் பிரசர்வ் பண்ணு இருந்து கொண்டு சி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரதி பிரலாபத்துக்கு சொல்லும் போது மன்மதனனுடைய அவன் எரிஞ்சு போனதுனால இவளுக்கு வந்து இந்த பிரலாபம் வந்ததுன்னு அப்படி சொல்லணும் மத் இதுக்கு வந்து கலஹம்சத்துக்கு சொல்லும் போது எப்படி அப்படின்னா இந்த கலஹம்சம் வந்து சதாசர்வகாலமும் ஒரு கோலாகலத்தோடு இருக்கின்றது அந்த கோலாகலம்ங்கிறது என்னன்னா அதிமதுரக ரொம்ப அழகா இருக்கு அனவரத்தம் பண்ணு எப்பயும் வந்து அதனுடைய அந்த அந்த கோலாகலம்ங்கிறது ஜாஸ்தி ஆயிண்டே இருக்கு அந்த கோலாகலத்துக்கு வந்து எது காரணம் அப்படின்னா மர ம மரக மகரகேது தாக ஹேது பூதக அப்படின்னா அந்த மகரகேது தாகம்ங்கிறது அங்க எரிஞ்சு போகிறது இங்க வந்து ஒரு சந்தாபம் ஒரு பாவத்தை மனுஷாக்குள்ளே உண்டாகிறது அதுதான் காரணம் எதுக்கு இந்த ஹம்ச பவன கலஹம்ச குல புரியுதா ஆ ரெண்டுத்துக்கும் போகிறது இந்த மகர தாக ஹேது பூதக சரியா அப்படி அப்படி அதிமதுரமாக இருக்கின்ற அந்த பவன கலஹம்ச குல கோலாகலக மேலும் அனவரதம் பிரசற்பண்ணு எப் மேல மேல வந்து அந்த அந்த கலஹம்ச குல கோலாகலம்ங்கிறது எது போல இருக்குன்னா இந்த ரதி பிரலாபம் போல இருந்து கொண்டு அனவரதம் பிரசற்பண்ணு அனவரதம் அதனுடைய சப்தமானது ஜாஸ்தி ஆயிண்டு முகரீகரோதி சப்தம் செய்து கொண்டிருக்கிறது அது வந்து மேலும் என்ன அப்படின்னா சந்நிகித விஷமலோச்சனம் சந்நிகிதா அப்படின்னா பக்கத்தில் இருக்கின்ற விஷமலோச்சனகா அப்படின்னா ஒரு சமலோச்சனம்ங்கிறது ரெண்டு கண்ணு இருக்கிறது விஷமங்கிறது உங்களுக்கு வந்து ஆடு சோ ஆடு கண்ணோட இருக்கிறது யாரு அப்படின்னா சிவன் அந்த அந்த சிவக எஸ்யாக எந்த நகரத்தில் அந்த சிவனானவர் இருக்கின்றாரோ அவருக்கு முகரி கரோத்தி அப்படின்னா வாசாலி கரோத்தி அவருக்கு சப்தத்தை செய்து கொண்டிருக்கின்றது சரியா இருக்காஷம் ஒரு நிமிஷம் மேலே ம்

அங்க இருக்கிற பிரசாதங்கள் வந்து ரொம்ப மேல இருக்காம் அது மேல இருந்துட்டு அதனுடைய அங்க வந்து இருக்கின்ற அதனால வந்து அந்த மேல இருந்து அது என்ன பண்றதுன்னா தன்னுடைய சந்திரனுடைய கலங்கத்தை வந்து போக்கடிக்கிறதாம் அது வந்து எஸ்யாம் அந்த உஜ்ஜயினியில் நிஷி நிஷி ஒவ்வொரு இரவும் தூர தூரே பிரசாரித்தாக துவஜாகா ஏவ அந்த அந்த ரொம்ப உயர்ந்து இருக்கின்ற பிராசாதங்கள் அவைகளில் மாட்டி வைக்கப்பட்டு அவர் வச்ச வைக்கப்பட்ட அந்த துவஜங்கள் அந்த துவஜங்களில் இருக்கிற படங்கள் சோ அவைகள் என்ன எஸ்யாம்ஜ எந்த உஜ்ஜெனியில் நிஷி நிஷி ஒவ்வொரு இரவும் பவனம் காத்து பவன காற்றினால் ஆட்டப்பட்ட துகூல பல்லவைகி அந்த இந்த பட்டு துணி அதனுடைய பல்லவைகி உள்ளசத்விஹி அந்த அதனால் ஆட்டப்படுகின்ற அந்த மாலவி முக கமல காந்தி லஜிதஸ்ய இந்தோகோ அந்த இந்துக்களுக்கு வந்து என்ன ஒரு அவமானம் வந்துருது அப்படின்னா அந்த மாலவ தேசத்து காந்தி லஜிதசிய இந்தோகோ அந்த மாலவ தேசத்து ஸ்திரீகளினுடைய அந்த அந்த முககமலங்கள் அதனுடைய காந்தியினால் சாரி மாலவீனாம் அந்த மாலவ தேசத்தினுடைய யானி முககமலானி அந்த வதன பத்மங்கள் தேஷாம் காந்திபிகி அந்தனுடைய சோபாபிகி அதனுடைய அழகினால் லஜிதசிய ரொம்ப வெக்கப்பட்ட அதனால கலங்க யுக்தத்துவாது அந்த வெட்கத்தினால் அதுக்கு நேர்ந்த ஒரு அவமானம் அதனால் ரொம்ப கலங்கம் அடைந்த அந்த இந்தோ அந்தச்சிரைய கலங்கம் அந்த லாஞ்சனங்கர் லாஞ்சன்தை அப்பயந்த அது தொடைப்பது போல லட்சியன் விலோக்கையிலோக்கியோ சரியா யோகே சமீபிஞ்சனா நாஷயிக்கும் பிரயத்தை திரத அதிவுன்னு சமீபவர்த்தின மித்ரபூத சந்திரசிய பராஜய சூச்சகம் கலங்கம் அபனயந்த இவ திருஷ்ய திருஷ்யந்தே சரியா இருக்கா சோ அந்த உஜயநகரத்துல ஒவ்வொரு இரவும் அந்த காற்றினால் அசைக்கப்பட்டு சரியா சோ மேலே என்ன அப்படின்னா இங்க வந்து அந்த ஒவ்வொரு இரவும் பவனவிலோலைகி காற்றினால் அசைக்கப்பட்ட அந்த துகூல பல்லவைஹி அந்த துகூலங்கள் அந்த இது அந்த வஸ்திரம் அந்த அது அதனால உல்லசத்ஹி மாலவி முகல காந்தி லஜ்ஜிதசிய இந்தோ மாலவினா மாலவ தேசத்தினுடைய அந்த ஸ்திரீகளனுடைய முக கமலம் அந்த முககமலானி வதனபத்மங்களை அதனுடைய அந்த முககமலானாம் காந்தி அந்த காந்தியா லஜிதசிய இந்தோகோ வெட்கப்பட வைத்த அந்த இந்துவினுடைய கலங்கம் அபனயந்தா இவ அந்த இந்தோகோ கலங்கம் அந்த இந்துவினுடைய கலங்கத்தை போக்கடிப்பது போல இந்த பிராசாதாஹா தூரப் பர사ரித ධ્વஜபுஜாஹ மேலே நல்லா வீசப்பட்ட அதனுடைய துவஜங்களே ஒரு புஜங்களாக இருக்கின்றது அப்படிப்பட்ட பிராசாதாஹா லோகෙහි லක්ෂ్యnte பார்க்கப்படுகின்றன சரியா சரி மேல நமசி யस्यാം చ ওরும் யस्यാം

அதனுடைய பிரதிமாச்சலேன பகல சந்தல ஜலசேக சிசிரேஷூ மணிக்குட்டிமேஷு நன்றாக சந்தன ஜல ஜலம் தெளிக்கப்பட்ட குளுமையாக இருக்கின்ற அந்த மணிக்குட்டிமங்களில் பிரதிமாச்சலேன லுட்டதி அது வந்து தன்னுடைய பிரதிமை தன்னுடைய ரிஃப்ளக்ஷன்னால் அங்கே வந்து அதை வந்து பிரசரதி அந்த மிருகலாஞ்சனம் ஏன் அப்படி அப்படி இருக்குது அப்படின்னா எஸ்யாம்ச்ச அந்த உஜயினியில் சௌத சிகர சாயினாம் புரசுந்தரீனாம் முகானி பஷ்யன்னு அந்த சௌத சிகரம் அந்த நல்ல சௌதானி அந்த ராஜ பிரசாதானி அதனுடைய ஷிகரங்கள் அதில் ஷாயினீனாம் அதில் படுத்து கொண்டிருக்கின்ற இந்த புறசுந்தரினி புற முகானி பஷ்யன்னு பஷ்யன்னு பு இந்த புறசுந்தரிகளின் சுந்தரிகளின் முகங்க அவை அவர்களுடைய முகங்களை பார்த்து கொண்டு மதன பரவச ஈவ பதிதக அதாவது எப்படி வந்து ஒரு காமாத்துரனாக ஒரு வக்தி இருந்தானா அவன் எப்படி ஒரு ஸ்திரீயை பார்த்துட்டு அவளுடைய காலில் போய் விழுந்துருவானோ அவள் எது வரைக்கும் சந்தோஷமாக ஆகலையோ அது வரைக்கும் அவளுடைய கால் கடியிலே அவன் விழுவானோ போல இந்த சந்திரமானது அதாவது இந்த சந்திரமா வந்து அப்படியே எக்ஸாக்ட்லி அவள் காலில் போய் விழலை அது அந்த சந்திரா சந்திரனுடைய அந்த ரிஃப்ளக்ஷன் அந்த பிரதிமா அப்படிங்கிறது அந்த மணிக்குட்டிமேஷு அந்த மணிக்குட்டிமங்களில் விழறுது அது விழருது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த சந்திரன் வந்து இந்த சௌதங்களில் இருக்கின்ற இந்த காமினி இந்த ஸ்திரீகளினுடைய அழகுக்கு அவ அவர்கள் அவளுடைய அவளுடைய முகங்களை பார்த்துட்டு ரொம்ப மதன பரவசமாக எடுத்து அந்த மதன பாவேன்னு ஈடுபட்டதுனால அந்த பிரகலாஞ்சனக விழுந்தது எப்படி அப்படின்னா நுட்டத்தி மேலும் என்ன பகல சந்தன ஜலசேக சிசிரேஷு மணிக்குட்டிமேஷு எங்கே விழுந்தது அப்படின்னா அந்த மணிக்குட்டி மங்களில் இதனுடைய அந்த ரிஃப்ளக்ஷன் ஆனது விழுந்தது இதனுடைய அந்த ரிஃப்ளக்ஷன் விழுந்ததுங்கிறது எப்படி வந்து எக்ஸாஜரேட் பண்ணுறார் கவி அப்படின்னா எப்படி வந்து மாமாத்துரனா ஒருத்தன் இருந்தானா எப்படி ஒரு ஸ்திரீக்குனுடைய காலில் போய் அவள் திருப்தி அடையிற வரைக்கும் இருப்பானோ அது மாதிரி இந்த ஸ்திரீகலனுடைய அழகை பார்த்துவிட்டு மயங்கிய அந்த சந்திரனானது தன்னோட ரிஃப்ளெக்ஷனை கரெக்டாக அதில் விழும்படி செய்யறது சரியா இங்கே வந்து இங்கே வந்து அபஹ்னுதி குண உத்ரேக்ஷா தாபியாம் உபாபியாம் காரியேண மிருகலாஞ்சனே காமுக விவகார சமாசோக்தி இத்தியேஷாம் ஏகாசிரயே அனுப்பிரவேஷா திரு சங்கராலங்கார போத்தியா சரியா இந்த நான் அபஹ்னுதி மாத்திரம் நான் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் சரியா நான் அபஹ்னுதி